வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா 2023. இந்த ஆண்டிற்கான தசராவுக்கு இன்னும் 201 நாட்கள் தான் இருக்குது. அதாவது இன்றைய நாள்லேருந்து மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 201 நாட்கள் தான் இருக்குது. இந்த ஆண்டு தசரா அக்டோபர் 15ஆம் தேதி திருக்கொடியேற்றம், அக்டோபர் 24ஆம் தேதி தசரா பெரும் திருவிழா 10ஆம் திருநாள். தசராவுக்கு இன்னும் 201 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 101 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சில பக்தர்கள் மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் 51 நாளுங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 41 வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பக்தர்கள் மாலை போட்டு தங்களுடைய விரதங்களை ஆரம்பிச்சிருவாங்க. நானும் நாட்களை எண்ணி பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய விரதத்தை ஆரம்பிப்பதற்கு. என்னைப்போல் பல பக்தர்கள் நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய விரதத்தை ஆரம்பிப்பதற்கு. அந்த பக்தர்களுக்காகத்தான் இந்த பதிவை. இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா 201 நாட்கள் தான் இருக்குது. இதில் எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. மற்றபடி அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடி மகாமண்டப கட்டுமான பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வரும் நாட்களில் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சன்னதியில் வருஷாபிஷேகம் நடைபெறும். வருஷாபிஷேக விவரங்களை எல்லாம் வரும் நாட்களில் ஒரு வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்னும் தசரா சார்ந்து நிறைய விஷயங்களை இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாட்கள் தொடர்ச்சியாக தசரா சார்ந்த பல்வேறு விதமான வீடியோக்கள் உங்களோட தொடர்ந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரும் ஆவலோடு அந்த நாட்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க, இந்த வரலாறு போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் தொடர்ச்சியாக கேட்பீங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச வரலாறுகள் அப்படின்னு சொன்னால் உடனே உங்களோட பதிவு பண்ணுவேன். தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தாமதமாகும். மற்றபடி கமெண்டில் கேட்டு வீடியோ வரலை அப்படின்னு சொல்லலாம், யாரும் எதுவும் மனசில் நினச்சிக்கிடாதீங்க. தசரா சார்ந்து என்ன கேள்விகள்னாலும் நம்ம ஓரளவுக்கு உடனுக்குடன் பதில் கொடுப்போம். அதனால் தசராவை பற்றி எப்போனாலும் கேளுங்க. அதே போல் நிறைய விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தில் நம்ம வந்து 251 நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா தசரா 2023 விரதம் ஆரம்பிக்கும் தேதிகள்னு சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று வந்தது. அப்போ நம்ம ஏற்கனவே நாட்களெல்லாம் 101லேருந்து ஒவ்வொரு நாட்களுக்குமே நம்ம வந்து குறித்து வச்சுருக்குறோம். அப்போ அந்த தேதியெல்லாம் பார்த்தப்போ நிறைய மாற்றங்களாக இருந்தது. 10 நாள் 12 நாள்லாம் வித்தியாசமாக கடந்தது. என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறக்குள்ள இன்னொரு குரூப்லையும் அதே சேம் பட்டியலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நமக்கு நெருங்கிய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் கூட வச்சாங்க தசரா 2023 விரதம் ஆரம்பிக்கும் தேதிகள்னு. அப்போ நான் வந்து நேரடியாக கேட்டேன், தம்பி இது என்ன கணக்கில் வச்சுருக்கீங்கப்பா, நிறைய தப்பு கிடக்கு அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியானே, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு டக்குன்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டேனே அப்படின்னாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க, பக்தர்களை குழப்பாதீங்க. இது உண்மையிலேயே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏன் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, நீங்களே கேலண்டர் முன்னாடி போய் நின்று அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து கூட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான கணக்கு கிடச்சிரும். அதனால் தவறான தகவல்களை ஷேர் பண்ணாதீங்க, பக்தர்களை குழப்பாதீங்க. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்ஸு வாட்ஸ்அப் குரூப்களில் எல்லாம் சேர்ந்துக்கிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா குலசை தசரா நாயகி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, சேர்ந்துக்கிடுங்க. அதே போல் அந்த குரூப்பிலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேருவதற்கான லிங்க் இருக்கும், அல்லது நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் குலசை தசரா நாயகி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் ஃபேஸ்புக் குரூப்லையும் சேர்ந்துக்கிடுங்க. தினசரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வீடியோஸ் கூடங்குளம் ஆனந்தனை அருமையான முறையில் எடிட் பண்ணி போடுவாங்க. அதனால் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் சேர்ந்துக்கிடுங்க. நாட்கள் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும்போது 101 நாட்கள்லேருந்து 51 நாட்கள், 41 நாட்கள், 31 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள்னு எந்த தேதியிலிருந்து இந்த நாட்களுக்கு விரதம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த விவர கணக்கெல்லாம் வரும் நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.